ஹலோ, வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக அரைஞ்சிக்கலாம். ஆயில் ஊற்றிடலாம், சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்த பருப்பு நல்லா கிண்டிக்கும். வெங்காயம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். நல்லா கழிச்சு ஓரளவுக்கு வதங்கினா போதும். அப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் 1/2 கிலோ எடுத்திருக்கேன், அதையும் போட்டுருவோம். எண்ணெயிலே அப்படியே வேகணும். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக அரைஞ்சிக்கிட்டு இப்படியே வதக்கி எண்ணெயிலே வதங்க வேண்டியதுதான். சீக்கிரமாக வந்துடும். பாருங்கள், இதே மாதிரியே உடையாமல் இதே மெதுவாக கிண்டிகிட்டு இருக்கணும். சிம்மில் வச்சு கிண்டிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் வதங்கிருச்சு. நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்படியே சிம்மிலேயே வச்சு இது வதங்கட்டும். ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போது தேங்காய், சீரகம், 2 வரமிளகாய் பூ போல் மிக்சியில் ஜாரில் அடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். தேங்காய் பச்சை வாடை போகிற மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுருலாம். அவ்வளோதான், பச்சை வாடை போனோன்னா இறக்கிடலாம். சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்களும் செய்யணும். இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வதக்கிட்டு 1-2 துண்டு தேங்காய், வரமிளகாய், ஜீரகம் 2 போட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் அடிச்சிங்க. அடித்து அப்படி போட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். Thank you.